இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் பார்க்க போறோங்க. ரொம்ப சிம்பிளான சூப்பரான டேஸ்டியான சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செய்கிற அளவுக்கு ஒரு ஸ்வீட் செய்ய போறோங்க. அதுக்கு பேர் வந்து பால் பனையாரங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், சீக்கிரமாக செஞ்சிடலாம், அருமையான அடிப்படியாக இருக்கும். அது வந்து நம்ம இப்போ என்னென்ன பொருள் தேவை, அதுக்கு எப்படி செய்யலான்றதை நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட், இவ்வளோ நாள் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கும் லைக் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ என்ன தேவைன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வந்து பால் பணியாரம் செய்கிறதுக்கு பாருங்கள் இப்படி நம்ம தேங்காய் பால் வந்து முதல் பால் ஒரு அரைமூடி தேங்காயை வந்து திருவி நம்ம பால் எடுத்து அந்த பால் அரைக்கும் போது அதில் வந்து ஃப்ளேவருக்காக ஒரு 3-4 ஏலக்காய் போட்டு அந்த தேங்காய் பாலோடைய அரைச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள் நம்ம முதல் பால் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அடுத்தது வந்து தேங்காய் பாலில் போடுறதுக்கு நம்ம வந்து வெல்லம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் பாலில் கலக்கிறதுக்காக நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பால் பனையாரம் இல்லைங்களா, அதனால் வந்து நம்ம பனையாரம் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து உளுத்தம் பருப்பும் பச்சரிசியும் இது வந்து பாதிக்கு பாதி போடணுங்க. 100 கிராம் பச்சரிசினா 100 கிராம் உளுந்து அந்த மாதிரி சரி சமமாக போட்டு இந்த அளவுக்கு ஒரு 1 hour. இது வந்து பச்சரிசி உளுந்தெல்லாம் சீக்கிரமாக ஊறிடும் இல்லைங்களா, அதனால் சும்மா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ வடை நம்ம மெதுவடைக்கு அரைப்போம் இல்லைங்களா, நல்லா திக்காக கெட்டியமாக அந்த மாதிரி வந்து இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் தேவையான உப்பு போட்டு இதை அரைச்சிட்டு வந்து எப்படி வடை போட்டு நம்ம இந்த பாலில் வந்து அந்த பனையாரத்தை போடலான்றதை நான் வந்து பார்க்கலாம், அங்கே இப்போ காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்ல வடை பதத்துக்கு நம்ம எடுத்துருக்கோம். கையில் ஒட்டாத மாதிரி இந்த பனையாரத்தை வந்து நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு நம்ம தேங்காய் பாலில் போட போகிறோங்க. இப்போ எப்படி போடுறது நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பால் பனையாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பாலில் வந்து அந்த வெள்ளையோ சர்க்கரையோ வெள்ளமோ சர்க்கரையோ போட்டுட்டு நம்ம இதை வந்து இதை அதில் போட்டுருணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டு அரைச்சி நம்ம இந்த மாதிரி வடிகட்டி தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, உங்களுக்கு எது இஷ்டமோ வெல்லமோ நாட்டு சர்க்கரையா இல்லை ஒயிட் சர்க்கரையா எது வேணாலும் நீங்கள் போடலாங்க. நான் வந்து இன்றைக்கி வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை வந்து இந்த தேங்காய் பாலில் இப்படி கலந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சந்தன கலரில் இருக்குது பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது தேங்காய் பால். நம்ம வந்து உளுந்தும் பச்சரிசியும் எடுத்து அரைச்சி நம்ம பனையாரம் போட்டிருக்கோம். அதுவும் இதில் கலக்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இது தேங்காய் பால். இது பாலில் வந்து நம்ம பனையாரம் போடுறது இது ரொம்ப இல்லை சும்மா கொஞ்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பரான சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான அருமையான டேஸ்டியான ஒரு பால் பனையாரம் உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் பாலோடு சாப்பிட்றதுக்கும் இந்த பனையாரத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர்.